அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 1 மினிட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸே தேவைப்படும். 2 கப் அவல், 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் இதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் ஸ்வீட்னஸ்க்காக எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் அவல் இல்லை வெள்ளை அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். குண்டு அவலோ மெலிஸ் அவலோ எது வேணால் எடுத்துக்கோங்க. கழுவ வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒருவேளை டஸ்ட்டாக தூசியாக இருந்தால் கழுவிக்கோங்க. கழுவிட்டு சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். ஆனால் இப்படியே செஞ்சால் அது வேறு மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 2 விதமாகவும். இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. நல்லா வந்து நமக்கு குறைன்னு இல்லாமல் நல்ல பைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காயிலிருந்து ஈரப்பதமோ வெள்ளத்திலிருந்து ஈரப்பதமோ நமக்கு அந்த அவலுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு தட்டில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இல்லை அப்படியே கூட வெறும் தட்டில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஷேப் கொடுக்கலாம். இது எதுக்காகனா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக தான். மற்றபடி இது அப்படியேவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். தினமும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோமே இருந்தோம்னா அவங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க, போர் அடிச்சு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இதை வந்து உருண்டை பிடிச்சும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே வெறுமனா ஒரு தட்டில் போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நைட்டில் வந்து செஞ்சு வச்சுட்டு நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கொடுத்தீங்கன்னா போதுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் தினம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் கட் பண்ணி பெரிய குழந்தைங்களாக இருந்தால் இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துட்டு கிண்ணத்தில் போட்டு அதில் லைட்டாக ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிட்றத விட செஞ்சு வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.